தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வருகை தந்திருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த ஆலோசனையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருப்பதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ஈ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருப்பதாக சோனியா காந்தியிடம் வெளிப்படையாக ஈ வி கே எஸ் இளங்கோவன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் ஈ வி கே எஸ் இளங்கோவன். இந்த ஆலோசனையில் நடைபெற்ற விஷயங்கள் என்ன, பதிவு செய்யலாம். ஒரு மணி நேரம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் சோனியா காந்தி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரோடு ஒரு ஆலோசனை நடத்தினார். இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், அதே போல கட்சியை வலுப்படுத்துவது, கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. பல தலைவர்கள் பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஈ வி கே எஸ் இளங்கோவன் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதாக வெளிப்படையாகவே சோனியா காந்தியிடம் தெரிவித்திருக்கிறார்.